ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேணு சர்வரில் நம்ம இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறோன்னா, ஒரு கிலோ வெண்ணெய் கதையை கேட்க போகிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி வந்து படிக்காதவர். அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய மாடு வச்சுருந்தார். அந்த மாட்டில் கிடைக்கிற பால் மூலமா மோர், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் உருவாக்கி அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கெல்லாம் விற்று அதை வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தார். அப்படி அவர் கடைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகும்போது ஒரு பேக்கரி கடைக்கு தினமும் ஒரு கிலோ வெண்ணெயை கொடுப்பார். இவர் கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பார். அந்த பேக்கரி கடைக்காரரு இவர்கிட்ட எடையெல்லாம் போட்டு பார்க்காம அப்படியே வாங்கிட்டு இருந்தார். இது மாதிரி கொடுக்கும்போது ஒரு நாள் அந்த பேக்கரி கடைக்காரருக்கு சந்தேகம் வந்துச்சு. இவர் கொடுக்குற வெண்ணெய் ஒரு கிலோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணார், அவரோட தராசில் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்தார். செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கிலோவுக்கு பதிலாக கொஞ்சம் குறைவாக வெண்ணெய் இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், ஓ, இவர் தினமும் வந்து ஒரு கிலோ வெண்ணெயை விட குறைவாக தான் கொடுத்துருக்காரு, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு அந்த விவசாயி பெயரை சொல்லி, அவர் எனக்கு தினமும் ஒரு கிலோ வெண்ணெய் கொடுப்பாரு, நான் எடை போட்டு பார்க்காம வாங்கிக்குவேன், ஆனால் இன்றைக்கி நான் எடை போட்டு பார்த்ததில் எனக்கு ஒரு கிலோ வெண்ணெய்க்கு பதிலாக குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆளை அனுப்பி அந்த விவசாயியை கூட்டிகிட்டு வர சொன்னார். அப்போது அந்த விவசாயியை கூட்டிகிட்டு வந்தார் அந்த ஆள். அந்த விவசாயிக்கிட்ட இந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்டார், இந்த பேக்கரி கடைக்காரருக்கு நீங்கள் கொடுக்குற வெண்ணெயில் ஒரு கிலோ விட குறைவாக இருக்காமே, நீங்கள் ஏன் இப்படி குறைவாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த விவசாயி சொன்னார், ஐயா, நான் வந்து இந்த பேக்கரி கடைக்காரருக்கு வெண்ணெயை கொண்டு போய் கொடுத்துட்டு தினமும் ஒரு கிலோ தின்பண்டம் வாங்கிட்டு போவேன், அதை எடுத்துகிட்டு போய் வச்சு அடுத்த நாள் என்னோடய தராசில் இவர் கொடுக்குற தின்பண்டத்தை ஒரு பக்கமும் வெண்ணெயை ஒரு பக்கமும் எடை போட்டு கொண்டு போய் தான் இவரோட பேக்கரி கடைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட விவசாயி சொன்னார். யோசித்து பார்த்த பஞ்சாயத்து தலைவர் பேக்கரி கடைக்காரர் தான் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சார். உடனே அவரோட பேக்கரியில் இருக்கிற தின்பண்டங்கள் எல்லாம் சரியான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னார். அதை பார்த்ததில் அவரோட தின்பண்டங்கள் எல்லாம் சரியான அளவு இல்லாமல் எல்லாமே குறைவான அளவாக இருந்தது. உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணார்னா, பேக்கரி கடைக்காரருக்கு அபராதம் போட்டார். இந்த கதையோட நீதி என்னென்னா, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல நீதி கதைகளை கேட்குறதுக்கு நம்ம ரேணு சர்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.